வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் நம்ம தொடர்ச்சியாக போட்டுட்ருக்குறோம். ஸோ மீடியமான நெக்கு 8 இன்ச்சு, நெக்கு ஹைட்டு ஃப்ரண்ட் நெக்கு 6.5 இன்ச்சு. ஆனால் நெக்கு வந்து கொஞ்சம் போட்டிருக்கும் போது ப்ராடாக இருக்கிற மாதிரி தெரியணும். அந்த மாதிரி மிடில் ஜெஸ்ட் வந்து தேவையோட 1 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கும். 37 இன்ச்சு அப்பர் ஜெஸ்ட்டு, 39 இன்ச்சு மிடில் ஜெஸ்ட்டு. ஸோ அப்போ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி அந்த நெக்கும் 8 இன்ச்சுக்குள்ளே ப்ராடாக வேணும் அப்படின்னு கேட்கும்போது அதை எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ அந்த ப்ளவுஸை வந்து சென்டர் கேப் ப்ளவுஸுக்கு மாற்றி கட் பண்ணுறோம். அது எப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே பட்டியில் வந்து இந்த புஸ்டர் அப்படி கரெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து 14, 4 இன்ச்சு 1.2 ஸ்டிச்சிங்க்கு. பேக் நெக் வந்து 8, ஷோல்டர் வந்து 15, -2, சின்ன ஷோல்டர் வந்து 2 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச்சு இங்கே வச்சுருக்கோம். 5.5 இங்கேருந்து, 15 -2 இங்கேருந்து, சின்ன ஷோல்டர் வந்து 2.5, 2.75 வச்சுருக்கோம். 5.5 இந்த 5.5 வந்து அப்படியே இங்கே இறக்கிக்கிறோம். நெக்கு வந்து 8 இன்ச்சு தான், ஆனால் நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வரும்போது நம்ம எப்படி கட் பண்ணுறோன்னு பார்க்கணும். இது வந்து சென்ட்ரி கேப் ப்ளவுஸ் தான். இங்கே 2.75 இருக்குது, 2.75 அரை பாயிண்ட் கம்மியாகவே இருக்குது. 2.75 அரை பாயிண்ட் கம்மியாக இருக்குது. சேம் மேலே உள்ள அளவு இங்கேருந்து 3.25 இன்ச்சு கூட்டிக்கிறோம். இந்த நெக்கு வந்து ப்ராடாக கேட்கும்போது ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நெக்கு ப்ராடாக வேணுங்கும்போது சென்டர் கேப் ப்ளவுஸ் கட்டிங்லேயே வெட்டுறோம். இங்கே 5.5, இங்கே 6. ஆனால் ப்ளவுஸ் வந்து அந்த சென்டரில் கேப் இருக்கக்கூடிய டைப்பில் தான் கட் பண்ணுறோம். இப்போ பாடி வந்து 37 9.5 +6, இடுப்பு 33.1 இன்ச்சு +6, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. கஸ்டமர் கிராஸ் கட்டிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது கிராஸ் கட்டிங்கில் தான் பண்ணுறோம். ரெண்டே முக்கால் 4 இன்ச்சு கீழே இறக்கிக்கிறோம். ஆம்கோல் வந்து முதல்ல செக் பண்ணி பார்த்துக்குறோம். 17 இன்ச்சு ஆம்கோல், 8.5 இருக்குது, ஒரு 4 இன்ச்சு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த 4 இன்ச்சு விலை ஏற்றிக்கிறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இங்கே ஆம்கோலுக்கு வந்து 5.5 அப்படியே இறக்கிட்டோம். ஆக்சுவலாக வந்து சென்டர் கேப் ப்ளவுஸு, அதிலேருந்து 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் 4 இன்ச்சு மைனஸ்லேயே ஆம்கோல் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி மாற்றங்கள் வர்றதையும் வந்து கவனிச்சுக்கணும். நமக்கு 8.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கலாம். எட்டரை இன்ச்சு கரெக்டாக வந்துடும். 1 பாயிண்ட் ஜாஸ்தி இருக்குது. அந்த 1 பாயிண்ட் லைட்டாக இதில் கட் பண்ணும்போது 1 பாயிண்ட் எடுத்துக்கலாம்.
38 இன்ச் மிடில் ஜஸ்ட்டு 9.5 கிலோ டாட்டுக்கு எடுத்துக்கிறோம். 1 இன்ச் டாட் வச்சுருக்கு, 1.5 இன்ச் இந்த பக்கம், 1.5 இன்ச் இந்த பக்கம். பேக் கொட்டிட்டோம். அடுத்து ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம். நெக்கு வந்து இந்த ப்ராட் நெக்குங்கிறனால பேக்கில் நல்லா அப்படி சும்மா லைட்டாக தான், ஸோ இந்தளவுக்கு ப்ராடாக வேணும். இப்போ ஃப்ரெண்ட் எப்படின்னு பார்ப்போம். கிராஸு, கிராஸில் வந்து அப்படி எடுத்துக்கிறோம். ஷோல்டரோட இடம் இதுலேருந்து 1.5 இன்ச் இங்கே தள்ளிக்கிறோம். 1.5 இன்ச் இதை அப்படியே தள்ளிட்டு இந்த நெக் மட்டும் இங்கே தள்ளி வந்துடும். அதே 1.5 இன்ச் இதில் இங்கே கரெக்டாகவே எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து பேக்கு, அந்த பேக்கினுடைய அந்த அளவு இதை அப்படியே எடுத்துக்கிட்டோம். இங்கே அப்படியே வச்சுட்டு ஃப்ரெண்டுக்கு மட்டும் இதை கிராஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ரெண்டோட ஆம்கோல் வந்து இங்கேருந்து அப்படி எடுத்துடுறோம். பேக் நெக்கு வந்து 6.5 இன்ச், இந்த ஃப்ரெண்டோட நெக்கு பேக் நெக்கு 8, ஃப்ரெண்டு நெக்கு வந்து 6.5. இங்கே ஸ்டிச்சிங் இதில் பிடிச்சிருவோம். இங்கேருந்து 6.5. லைட்டை வந்து இப்படி ஸ்டெயிட்டில் இருக்கிறத இது வந்து ஸ்டெயிட்டு, லைட்டை அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெக்கு அதே மாதிரி இங்கேருந்து அதே அந்த நெக்கினுடைய சேப்படி வந்து அந்த கிராஸ் வந்து இதிலேருந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி பேக் நெக் மாதிரியே வந்து ஃப்ரண்ட் நெக்கும் டீப்பாக இருக்கும், லைட்டாக தான் அதாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ தான் ஸ்ட்ரைட்டு. மிடில் ஜஸ்ட் வந்து 39, 2 இன்ச் வித்தியாசம். அப்போ 9.5 13, 39 / 13 ப்ளஸ் 1.5 இன்ச் மேலே தையல் கூட்டாச்சு, கீழே 1.5 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு. இங்கே டாட்டுமே வந்து 9.5, அதுக்கு கீழே வந்து டாட்டு 9.5 வந்து மிடில் ஜஸ்டினுடைய இடம். இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடணும். இங்கே 10 இன்ச் இருக்குது, 1.5 இன்ச் ஜாஸ்தியாகவே இருக்குது. நான் சென்டர் கேப் ப்ளவுஸுங்கும் போது ஃப்ரண்ட்டில் வந்து பேக்கில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ இந்த சின்ன ஷோல்டர் ரெண்டுக்கும் சென்ட்ரு.
இந்த சின்ன சோல்டர் ரெண்டுக்கும் இது சென்ட்ரு, இந்த எல் ஸ்கேல் இந்த ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக வச்சோம்னா அந்த சென்ட்ரு கிடைக்கும். இந்த சென்ட்ரு லைனை கரெக்டாக கொண்டு வரணும். இப்போது இந்த டாட் சென்ட்ரு பாயிண்ட் வந்து இந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு தேவை வந்து 39/10 3.25 1 பாயிண்ட் வந்து வேணும். 3.25 1 பாயிண்ட் இங்கே ஒரு நூல் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அந்த ஒரு நூல். ஏன்னா இதில் வந்து தையல் தும்பு வந்து இந்த பட்டியில் வந்து தையல் தும்பு வைக்கக்கூடாது, அதனால் இங்கே கரெக்டாகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒன்பதே முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் இடுப்பு 33 2.25 1.5 1 பாயிண்ட் இந்த பக்கம் 2.25 இந்த 8 இன்ச்னுக்கு டீப் ஆகும்போது சென்ட்ரு கேப் க்ளோஸாக மாற்றும்போது இந்த ஃபார்முலாவை வந்து இந்த சேஞ்சஸுக்கெல்லாம் என்ன நடக்குன்னு பார்த்துக்கணும். அப்போ 3 விதமான கட்டிங்கும் தெரிஞ்சால் மட்டுமே தான் அதை மாற்றி வந்து பண்ண முடியும். இப்போ ஹைட்டு வந்து 13.5 இன்ச் இங்கேருந்து இருக்குது, அந்த ஸ்டேட்டில் இருக்க அளவு இங்கே எடுத்துக்கணும். அப்போ சைடில் வந்து கொஞ்சம் மேலே வரும், ஏன்னா பிடிக்கக்கூடிய இடம் இதுதான். இப்போ அண்டர் பஸ்டினுடைய இடம் 3.25, இங்கே இருக்கக்கூடிய ஹைட்டை வந்து இது என்ன இருக்கோ அதை ரெண்டையும் சென்டர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்த இங்கே எடுத்துக்கோங்க. இதை எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஷேப் வந்து டாட் பிடிக்கும்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். இங்கேருந்து 3.25 அதே 3.25 இங்கே வச்சுக்கோங்க. இந்த ஷேப் வந்து கிராஸ் பட்டி வந்து ஆட் பண்ணிடுவோம். அதை என்ன ஷேப் வச்சுக்கிட்டாலும் இங்கே 5.5 1.5 இன்ச் இங்கேருந்து கேப் வச்சுக்கோங்க. ½ இன்ச் டாட் வச்சுக்கோங்க. டாட்னுடைய ஹைட் இந்த சைடு வந்து 4.5 1 பாயிண்ட், அதே மாதிரி இந்த சைடு அந்த 4.5 1 பாயிண்ட் இருக்க மாதிரி அதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. டாட் வந்து இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அந்த ஷேப் அதிலிருந்து கொண்டு போயிடும். அதை கட் பண்ணிடலாம். இந்த நெக்கு ப்ராட் ஆகும்போது ட்ராப் ஆகாது. இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நெக்கும் அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். மார்க்கில் கரெக்டாக வச்சிட்டோன்னா இங்கே தையல் தும்பு விடாமல் வந்து கரெக்டாகவே வெட்டிடுறோம்.
நெக்கு வந்து கேட்ட மாதிரி வந்து இப்படி ப்ராடாக இருக்கும். லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே அப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட்டு வந்து நீங்கள் இதில் ரவுண்டாக வேணாலும் இந்த ஷேப் அப்படி ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதுதான் வந்து பொசிஷன். இப்போ டாட் பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கவர்த்துட்டு வந்துடும், இது வந்து இதில் போய் ஜாயிண்ட் ஆகும். இந்த டாட்டை பிடிக்கும்போது இங்கே கவர்த்துட்டு தேவையானது கிடச்சிரும், சுருக்கங்கள் வந்து வராது. இந்த சென்டர் கேப் அப்படிங்கிறது இங்கே டாட் பிடிச்சிருவோம், இந்த டாட்டும் பிடிச்சிருவோம், இதில் பட்டனுக்கு ஊக்குப்பட்டிக்கு ஸ்டிச்சிங் பிடிச்சிருவோம். ஸோ அப்போ அந்த சென்டரில் கேப் விழுகிறது விழுந்துடும், சைட்லேயும் வந்து ரிங்கிள்ஸ் வராது, நெக்கும் டீப் நெக்காக இருக்கும், 8 இன்ச்சு ஹைட்டு தான் இருக்கும், டீப் நெக்காக தான் இருக்கும். ரவுண்டாக வந்து பானா மாதிரி இருக்கும், பட்டு சிம்பிள் ரவுண்டாகவும் இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர் வந்து இந்த டாட் பிடிக்கும்போது இந்த நெக்கு வந்து இப்படி ஸ்ட்ரெயிட் ஆகிடும். இந்த டாட் வந்து இப்போ நெக்கு வந்து கிராஸாக இருக்கும், இங்கே இந்த டாட்டை பிடிக்கும்போது இப்போ இந்த ஷோல்டர் வந்து ஷோல்டர் தேவையான இடத்துக்கு போயிடும், இந்த நெக்கு வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டில் கரெக்டாக இருக்கும், கீழேயும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரிங்கிள்ஸும் வராது. வந்து சென்டர் கேப் ப்ளவுஸ். இப்போ கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ கை கட் பண்ணுறோம், கை வந்து 7 இன்ச்சு கை உயரம், 7.5 இன்ச்சு வச்சுருக்கோம். பதினேழு இன்ச்சு ஆம்கோல், 8.5 + 1 இன்ச் - 7.5 1/2 இன்ச்சு உள்ளத்தில் வச்சுக்கிட்டோம். பதினேழு 8.5 முழுக்கை லூஸ் வந்து 12.5 6.5 1 பாயிண்ட் இங்கேருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு, இதிலிருந்து 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு. பேக் ஆம்கோல் ஃப்ரெண்டினுடைய ஆம்கோல். இப்போ கையை அப்படியே கட் பண்ணிடலாம்.
இதில் கொஞ்சம் ஜாயின் போட்டிருக்கோம். இந்த பீஸு பாம் கோல் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துடலாம். கரெக்டாக இருக்கும். மேலே தையல் பிடிச்சிருவோம். அந்த ஆம்கோல் ஃப்ரெண்டை வந்து பேக் அண்ட் ஃப்ரெண்டை இழுத்து கை குளிர் கொடுத்து அடிக்கும்போது சரியாக இருக்கும். கிராஸ் பட்டியினுடைய அளவு பார்த்துருவோம். கிராஸ் பட்டியோட அளவு காலிச்சு மேலே ஏற்றிக்கிறோம். இப்போ பட்டியோட அளவு இங்கே வந்து 3.5. இங்கே வந்து 3. இந்த கிராஸ் பட்டியோட அளவு பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம். கரை இருக்கிறது வந்து கழிச்சு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் வந்து 3, இங்கேருந்து 3 ப்ளஸ்ஸு 3/4. இடுப்பு மார்க் 1.5. ஷேப்பு கரெக்டாக வச்சுக்கலாம். இங்கேருந்து 1.5. ஸோ 1.5 இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1.5 மார்க் பண்ணிக்கிடுவோம். இடுப்பு 33, 8.5. 1/2 மைனஸு, ஏன்னா பேக்கில் வந்து டாட்டு ப்ளஸ் 1/2 கூட்டியிருக்கோம். இங்கே 1/2 மைனஸ் பண்ணிடுறோம். 8.5 1/2 மைனஸ் பண்ணிடுறோம். ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்ட்ரா வச்சிட்றோம். ஸோ இப்போ இந்த சைடில் வந்து 3.5, 3.5 ப்ளஸ் 3/4. இந்த ரெடி அளவுக்கு வந்து மார்க் போட்டுக்கிறோம். இப்போது ஃப்ரெண்டில் இந்த ஃப்ரண்ட்டில் டாட்டை பிடிச்சிட்டு இந்த போர்ஷனும் தான் ஜாயின் பண்ணுவோம். கிராஸ் பட்டியில் அந்த இடத்த அப்படியே வைக்கணும். இப்போ இங்கேருந்து இதில் ஜாயின் பண்ணுவோம். இந்த மார்க்குக்கு கீழே 1/4 இருக்கிற மாதிரி நான் சென்டர் கேப் ப்ளவுஸு, இதுலேயும் 1/4 கொஞ்சம் கம்மியாக வந்து பட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த மார்க்கில் அப்படி வச்சுட்டு இந்த இடத்த எடுத்துக்கோங்க. இங்கேருந்து இந்த ஃப்ரெண்டினுடைய அளவு வச்சுக்கோங்க. சென்டரில் வந்து லைட்டாக வந்து அந்த பெண்டு கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக இதை இதில் ஜாயின் பண்ணிடுவோம். இந்த மார்க்குக்கு நேரம் வந்துடும். இங்கே
சென்டர் கேப் ப்ளவுஸ் கட்டிங்கு, இது வந்து கை. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், கஸ்டமர் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு வீடியோவில் பார்ப்போம்.